அண்மையில பேஸ்புக்ல ஒரு பதிவு பார்க்க கிடைச்சது. மு சிவலிங்கம் ஐயா அவர்கள் பதிவிட்ட ஒரு பதிவு தான் அந்த பதிவு. சாகித்ய ரத்னா விருது வென்ற எழுத்தாளர் தான் மு சிவலிங்கம் ஐயா. இவர் மலையகம் 200 பற்றி உணர்வு பூர்வமாக எழுதியிருந்தார். அவரிடத்துல இருந்து இந்த பதிவை அவர் எப்படி சொல்லி இருப்பாரோ அதே மாதிரி என்னுடைய குரல்ல நான் அவருடைய பதிவை பதிவு செய்ய போறேன். இதை கேட்டுட்டு உங்களுடைய உள்ளத்து உணர்வுகள் என்ன சொல்லுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மலையகம் 200 வயிற்று பிழைப்பும் சர்வதேச வர்த்தகமும். மலையகம் 200 என்ற தொனிப்பொருள் முதன் முதலாக எனது கொட்டுக்கலை வீட்டில் 2022 May 7 15 ஆசிரிய பெருந்தகைகள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் எவராவது தங்களது முக புத்தகத்தில் எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். மலைநாட்டு சமூகத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது, அது கம்பெடுத்தவனெல்லாம் பாம்பிடிச்ச கதை மாதிரி என்பதாகும். பாம்பு ஏற்கனவே அடிபட்டு செத்து கிடந்தாலும் பாம்பு கதை கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் கம்போடு ஓடி வந்து அடி அடி என்று அடிப்பார்கள். செத்த பாம்பை நாறு நாராய் கிழிப்பார்கள். இதுதான் அன்றைய பழமொழியின் இன்றைய நிலை. எமது மக்களின் நிலமற்ற, வீடற்ற, பொருளாதாரமற்ற, துயரம் தோய்ந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கும் அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட தேசிய அவமானங்களை சர்வதேச மட்டத்தில் பிழைப்புவாதிகள் சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எம் மக்களின் துயரங்கள் யாவும் இவர்களது முதலீடுகளாக பாவிக்கப்படுகின்றன. இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்ற நிலையில் இந்த பிழைப்புவாதிகளின் அட்டூழியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. மலையகம் 200 என்றால் என்ன? மலையகம் 200 என்பது இம்மக்கள் இந்த நாட்டில் 200 வாழ்ந்தும் தேசிய அந்தஸ்து மறுக்கப்பட்டிருக்கும் துக்கத்தை அனுஷ்டிக்கவும் இத்தனை ஆண்டுகளாகியும் உரிமையை வென்றெடுக்க முடியாமல் போன வெட்கத்தை அனுஷ்டிக்கவும் ஒன்று கூடியிருக்க வேண்டிய கருப்பு தினமாகும். இதுவே இதன் தாத்பரியமாகும், எண்ணமாகும். இத்தினத்தில் எமது மக்கள் என்ன செயற்பாட்டை செய்திருக்க வேண்டும்? இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பரிபாலிக்கும் ஆட்சி பீடமாகிய நாடாளுமன்றத்தின் முன்னால் சென்று உரிமை குரல் எழுப்பியிருக்க வேண்டும். 195 நாடுகளை ஐக்கியப்படுத்தியிருக்கும் அவைகளின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் நிர்ணயிக்கும் ஐநா செயலகத்தின் முன்னால் சென்று உரிமை குரல் எழுப்பியிருக்க வேண்டும். எங்களை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வந்து நாசமாக்கிவிட்டு இங்கிலாந்துக்கு ஓடி போய்விட்ட காலனித்துவ வாழ்ந்த பிரிட்டிஷ் தூதுவர் ஆலயத்தின் முன்னால் சென்று உரிமை குரல் எழுப்பியிருக்க வேண்டும். அன்றைய தாய் நாடாகிய இந்திய தூதுவர் ஆலயத்தின் முன்னால் சென்று குரல் கொடுத்திருக்க வேண்டும். எங்களுக்காக குரல் கொடுக்கும்படி இந்த 2 சர்வதேச மேசையை போட சொல்லி உரிமை குரல் எழுப்பியிருக்க வேண்டும். இந்த உரிமை குரலை சர்வதேசங்கள் அறிந்து கொள்வதற்கு வழி செய்திருக்க வேண்டும். ஆனால் இவற்றையெல்லாம் எமது மக்கள் செய்யவில்லை, அவர்களுக்கு வழி தெரியவில்லை. மலையகம் 200 என்பதெல்லாம் இவர்கள் அறியாத ஒன்று. இவர்களை அண்டி வாழ்பவர்கள் இவர்களை அரசியல் மயப்படுத்தவில்லை. இதுவரை இந்த மலையகம் 200 எப்படி அனுஷ்டிக்கப்பட்டது? இந்த மக்களோடு சம்பந்தப்படாதவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள், இம்மக்களின் துன்பத்தை பாடினார்கள். இம்மக்கள் 200 இந்த நாட்டில் முடித்து விட்டார்கள் என்று பரப்புரை செய்தார்கள். கழுத்துக்கும் கால்களுக்கும் சங்கிலியை பிணைத்துக் கொண்டு நடந்தார்கள். இவர்களெல்லாம் யார், எவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள் என்று வரலாறு தெரியாமல் கொச்சைப்படுத்தினார்கள். சில கட்சிக்காரர்கள் ஊருக்குள்ளே நடைபயணம் செய்தார்கள். சில கட்சிக்காரர்கள் தலைநகரில் கூட்டம் போட்டார்கள். இந்த மக்களின் பிரச்சனைகளை இவர்களிடமே பேசிவிட்டு சென்றார்கள். அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைக்கு வழிகாட்டவில்லை. சில NGOக்கள் இந்த மலையகம் 200 முன்னிறுத்தி பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றன. NGO என்பது அரசு சார்பற்ற நிறுவனமாகும், அது அரசியல் பக்கம் போக முடியாது. மலையகம் 200 என்பது முழுக்க முழுக்க அரசியலையே பேச வேண்டிய எண்ணம் கொண்டது, அரசியலையே பேச வேண்டிய கருத்து கொண்டது, போராட்டங்களில் ஈடுபடக்கூடியது. இந்த அரச சார்பற்றவர்களால் இந்த நிகழ்வில் என்ன செய்ய முடியும்? நான் மேலே கூறிய இடங்களுக்கெல்லாம் மக்களை கூட்டிக் கொண்டு போய் குரல் கொடுக்க முடியுமா? வெறுமனே பேச்சாளர்களை மேடையிலேற்றி பேசித்தள்ளலாம், கண்காட்சி நடத்தலாம், போட்டிகள் நடத்தி விருது கொடுக்கலாம், விருந்தும் கொடுக்கலாம், புத்தக கண்காட்சி நடத்தலாம், புத்தகங்களை விற்கலாம், மலையக கலை இலக்கியங்களை பற்றி பெருமை பாடலாம். இவைகளை இந்த கருப்பு தினத்தில் நிகழ்ச்சிப்படுத்துவது பொருத்தமில்லைதானே?
இலங்கை நாட்டில் மலையக தமிழ் மக்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்களாக ஏனைய குடிமக்களைப் போல சரிசமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? எந்த எண்ணத்தில் இந்த கலா நிகழ்ச்சிகளை இவர்களால் நடத்த முடிகிறது? இந்த துயர நிகழ்வின் தாற்பயம் விளங்கவில்லையா? அல்லது இந்த நிகழ்வின் சிந்தனையை மக்களிடம் இருந்து திசை திருப்பம் செய்யலா? சில NGO-காரர்கள் ஆய்வு அறிஞர்களாகி ஆய்வு ஞானிகளாகிவிட்டார்கள். மலையக மக்களின் துயரங்கள் ஊரறிந்தவை, உலகமறிந்தவை. இதை அறிந்து கட்டுரை எழுதுவதை தவிர வேறு ஞானம் இல்லாதவர்கள் எப்படி ஆய்வறிஞர்கள் ஆகினார்கள்? தொழில் ரீதியாக எந்த கல்வி பின்புலமும் இல்லாத சிலர் தொண்டு நிறுவனம் உண்டாக்குகிறார்கள். ப்ரொஜெக்ட் எழுதும் திறமையும் பேச்சு திறமையையும் காட்டி அமெரிக்கன் டாலர்களை வாங்கி கோடீஸ்வரர்களாக லண்டனில், கனடாவில், உள்நாட்டில் மாட மாளிகைகளில் சொகுசாக வாழ்கிறார்கள். இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர் மக்களின் துயரமும் கண்ணீரும் வறுமையும் நோயும் மரணங்களும் போஷாக்கு இல்லாமல் கூன் குருடு நொண்டி ஊமை செவிடு மூளை கோளாறு என்ற விசேஷ தேவைக்கு உட்பட்ட தேசிய மட்டத்தில் 80% இவர்களது குழந்தைகள் பற்றிய தகவல்களை எல்லாம் எழுதி எழுதி படம் காட்டி வெளிநாடுகள் செல்லாமல் உள்நாட்டிலேயே டாலர்களில் வாழ்கின்றவர்கள். இதேவேளை சில கௌரவமிக்க தொண்டு நிறுவனங்கள் ஆரம்ப காலந்தொட்டு இன்று வரை பெறுமதியான சமூக பணிகளை பெருந்தோட்டங்களில் செய்து வருவதை மறுப்பதற்கில்லை. அவைகள் இங்கு விதிவிலக்கானவை. அந்த அசுத்தமான சூழலில் மலையகம் 200 நிகழ்வை சில கல்வித்துறையினர், சில கலை இலக்கிய துறையினர் யாவரும் நடாத்தி வருகின்றார்கள். இவர்கள் தங்கள் வயிற்று பிழப்பை நோக்கி வர்த்தகத்தை நோக்கி வரவில்லை. இத்துணை ஒடுக்குமுறைகளில் இருந்தும் திமிரி விடுதலைக்கான ஆயத்தமாகும் மலைக்க மக்களின் எழுச்சியை காட்டவே கல்விசார் இளைய தலைமுறையினரிடம் வந்து செயல்படுகின்றனர். தொழிலாளர்களுக்கு அப்பால் இங்கே உருவாகி உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டவர்களின் தார்மீக கடமையும் சிந்தனையும் அற்றுப்போனதால் இந்த சமூகம் இன்னும் காட்சி பொருளாகி இருப்பதை நினைத்து வருந்தாமல் இருக்க முடியவில்லை.